ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்து வச்சுருக்கேன். அதோட சுகரை எடுத்து வச்சுருக்கேன். சுகர் வந்து இப்போ நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். நான் வந்து வேணுங்கிற அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட வந்து ரோஸ் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம வந்து சில பேர் எசன்ஸும் வச்சுருப்பீங்க, ரோஸ் மில்க் பவுடரும் வச்சுருப்பீங்க. நாங்கள் வந்து பவுடர் தான் வச்சுருக்கோம், அதனால் நான் பவுடரில் சேர்த்துக்கிறேன். எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு லைட் லைட்டாக கரைய கரைய கலர் வருது. இப்போ பாருங்கள், நான் வந்து கலந்துட்டேன். இதோட இப்போ நான் வந்து ஜெல்லி சேர்த்துக்க போகிறேன். நாங்கள் வந்து ஜெல்லி வந்து செஞ்சு எடுத்துருக்கோம் அதில் போடுறதுக்காக. இது வந்து ரொம்பவே நல்லது, குளிர்ச்சியானது. இது எப்படி செய்யறதுன்னு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ஜெல்லி வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சு, நான் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக வந்திருக்கு நமக்கு ஜெல்லி. இப்போ நான் இதை வந்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன். பெருசு பெருசாக இருந்தால் நமக்கு வந்து சாப்பிட்றது டிஸ்டர்பாக இருக்கும் ஒரு மாதிரி. நம்ம வந்து குட்டி குட்டி பீஸாக இருந்தால் நமக்கு வந்து குடிக்கையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ரோஸ் மில்க்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜெல்லிலாம் சேர்த்துருக்கனால, நல்லாயிருக்கும். நான் இப்போ இதோடு வந்து சப்ஸா விதை சேர்த்துக்க போகிறேன். சப்ஸா விதை இது பார்த்திங்கன்னா, நான் வந்து அதாவது வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு தான் அதில் போடுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு போட மறந்தனால, ஊற வைக்க மறந்தனால இப்போ நான் இதிலேயே போடுறேன். அது அப்படியே செட்டாகி ஊறி வந்துடும். நம்ம இதை வந்து சேர்த்து இதான் சூப்பரான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம பாதாம் மிஸ்ஸுன்னு சேர்த்துக்கலாம், சூப்பராகவே இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.